கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை அவர் வழிநடத்தி வருகிற தேவன், கண்மணி போல பாதுகாத்து வருகிற தேவன், அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்தாண்டவரை நாம் உண்மை துதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். உண்மை கர்த்தாவை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் மகா பிரியவர், அவர் நல்லவர், அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாமல் வழி நடத்தி வந்ததே, கடைசி மட்டும் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஹரபரி அரக்கரதனா, அற்புதமானவரே, நல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறது நேரத்திலே தேவ பிரசன்னங்கள் மத்தியிலே இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தின் மகிழ்ந்து களி கூறும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அருள் மாறியை அருளி செய்வீராக. அப்பா ஹல்லேலூயா, இம்மட்டும் எங்களை கர்த்தாவே கைவிடாதபடிக்கு வழி நடத்தி வந்த தேவன், முடிவு பரியந்த நீர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறபடி நாளை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நேரத்தில் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படிக்காய் கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் என்கிற பாடலையும், ஏற்ற காலத்தில் உயர்த்து முந்தன் கர்த்தர் கரத்தில் அடங்கு என்கிற பாடலையும் நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை நாம் நம்முடைய தேவன் நம்மை அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். பின்பாக நாம் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவிகளுக்காக ஆண்டவர் நன்மை செய்யும்படிக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தராமே, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வேதத்தை தியானிக்கும்படிக்காய் இயேசு கிறிஸ்துவில் வாழும் வாழ்வு என்கிற தலைப்பில், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்வு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் ஒரு வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பிலிப்பியர் 1:21 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21 அங்கே வாசிக்கும் பொழுது அது ஒரு சுருக்கமான சின்ன வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் எனக்கு வாழ்வு, அல்லது அவர் எனக்கு வாழ்க்கை. சாவு எனக்கு ஆதாயம், மரித்து போவது எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கிறது நிருபத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு எனக்கு வாழ்க்கை, அல்லது எனக்கு வாழ்வு, வாழ்வது என்பது இயேசுவினாலே நான் வாழ்கிறேன். நான் ஒருவேளை சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வருமானால் அது எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு எனக்கு ஜீவனாக, எனக்கு வாழ்வாக இருக்கிறார். அவரே எனக்கு வாழ்வாக இருக்கும் பொழுது நான் மரிப்பது கூட எனக்கு லாபம், எனக்கு ஆதாயம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
கிறிஸ்து தான் எனக்கு வாழ்வாக இருப்பாரானால், இயேசு எனக்கு வாழ்வாக இருப்பாரானால், அவரே என் வாழ்க்கையை வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்திருப்பாரானால், நாம் இந்த வாழ்வு மட்டும் எனக்காக நன்மை அல்ல, நான் சாவு என்னுடைய சாவும் கூட எனக்கு லாபம் அல்லது எனக்கு ஆதாயம் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமியிலே இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்வு ஒரு பரிபூரண வாழ்வு. இயேசுவில் வாழ்கிற ஒரு வாழ்வு பரிபூரணமான ஒரு வாழ்வு. யோவான் சுவிசேஷம் 10:10 அங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பல பல வேதனைகளுக்கு மத்தியிலே ஏன் வாழ்கிறோம் என்று சொல்லி கேள்வியோடு வாழ்கிற மக்கள் அநேகர் உண்டு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கை அழிவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்படுவது அது திருடன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தபடியினால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயோ வேதனைப்படுகிறேனே, ஐயோ நான் வாழ்க்கையில கஷ்டப்படுகிறேனே, இப்படி வாழ்வதற்கே விருப்பமில்லாமல் இருக்கிறேனே என்பது அது ஒரு மரண வாசனையாய் காணப்படுகிறது, வாழ்வாக அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அங்கே பார்க்கிறோம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அல்லது நானும் அவைகள் அல்லது என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உயிர் உண்டாக இருக்கவும் அல்லது வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த பூமியிலே பல வேதனைகளோடு மனவேதனைகளினாலே பலவிதமான துன்பங்களினாலே மரணுக்கு மரித்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி ஏன் வாழ்கிறோம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி சொல்கிறார். வாழ்வு வாழ்க்கை, ஹல்லேலூயா! இந்த வாழ்க்கை நாம் உண்டாக வேண்டும் மரித்து போகிற மரண வாசனையாக அல்ல, மரணத்தின் வழிகள் அல்ல, வேதனை நிறைந்ததாக துக்கம் நிறைந்ததாக சஞ்சலப்படுகிறதாக அல்ல, அது வாழ்கிறோம் சந்தோஷமும் சமாதானமும் உள்ள ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்வது இந்த பரிபூர்ண வாழ்வை குறிக்கிறது. இது பரிசுத்த வாழ்வை குறிக்கிறது. இது நன்மை செய்கிற ஒரு வாழ்வை குறிக்கிறது. அது இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்வை குறிக்கிறது. ஹல்லேலூயா! இந்த பரிபூர்ண வாழ்வு, அந்த ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தொடக்கமே இயேசுவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்வே ஒரு வாழ்வு. இயேசு இல்லாத ஒரு வாழ்வு அது மரண வாழ்வு. இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்வே அது ஜீவன். அந்த ஜீவன் அது பரிபூர்ணமும் அடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரம்பமே வாழ்வு, அதனுடைய முடிவு பரிபூர்ணம். ஆனால் திருடன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த சாத்தான், அந்த சாத்தானோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் வாழ்கிற வாழ்வு அது வாழ்வே அல்ல, அது வேதனை நிறைந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம், அது மரண வாழ்வு. ஹல்லேலூயா! இது ஜீவனுக்குரிய வாழ்வு, அது மரணத்திற்குரிய வாழ்வு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:1 நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் முன்னால இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது
நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதற்கு பேர் மரணம், மரண வாழ்வு. பாவத்திலே வாழ்கிற வாழ்வு அது மரண வாழ்வு. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தேவன் அங்கே உயிர்ப்பித்தார், அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அவர்கள் இனிமேல் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே இயேசுவை நம்பி சந்தோஷமாக வாழ வேண்டும், இயேசுவை நம்பி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உயிரை கொடுத்தார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு உயிருள்ளவர்களாக, பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக, பாவத்தினால் மரணத்திற்குரிய பாதையில் அல்ல, இப்பொழுது பரலோகத்திற்கு போகிற ஒரு பாதையாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை பார்க்கிறோம். இப்படி இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி சொல்லுகிற வாழ்க்கையினுடைய முடிவு 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் பரிபூரணம் வாழ்கிறது இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல பூரணமாய் வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார், அந்த நாளிலே அவரை போல நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் இருந்த வண்ணமாகவே நாம் இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு நன்மை, இப்படிப்பட்ட ஒரு பூரண வாழ்வு, அதை கொடுக்கும்படிக்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அவர் வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ஒரு பாடல் கூட நாம் இப்படியாய் பாடுவதுண்டு, நான் என் இயேசுவை போல் ஆக என் வாஞ்சை. நாம் வாழ்வது இயேசுவை போல வாழ்வோம், அதுதான் வாழ்க்கை. பரிபூர்ணம் அடையும் வரைக்கும் வாழுவோம், அது இயேசுவை போல வாழுவோம், அது எனக்கு வாஞ்சை என்று சொல்லி இந்த கவியை நாம் பாடி, இந்த பல்லவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போலாக, நான் என் இயேசுவை போலாக, என் இயேசுவை போலாக என் வாஞ்சை. I want to be like Jesus in my heart. I want to be like Jesus in my heart. I want to be like Jesus. I want to be like Jesus. I want to be like Jesus in my heart. நாம் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவர்களாக, ஆண்டவரே நான் இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு உயிர் தெழுந்த ஒரு வாழ்க்கை, பாவத்திறந்த ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, உயிர்த்து பாவத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை, நான் அந்த வாழ்க்கையிலே வளர்ந்து வளர்ந்து பரிபூர்ணமடைந்து உம்மை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட கர்த்தரிடத்தில் நான் ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்துவுக்காக ஒரு வாழும் வாழ்வு, அது நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் மரண வேதனைப்பட்டு வேதனைகளுக்கு நடுவிலே வெந்து போகாமல் இருக்கும்படிக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்க்கை, அது சந்தோஷத்தின் வாழ்க்கை. சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிற சந்தோஷத்தின் வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கை அது பாவத்தினாலே அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, சாபத்தினாலே வேதனைப்பட்டு நொறுங்கி போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, சாபத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, வியாதியை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை.
கர்த்தருக்கென்று சொல்லி ஆவியிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இதுவே கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்வு. ஹலலூயா. கர்த்ததாமே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 6:6-7 வசனங்களிலே அவர் சொல்லும் பொழுது அவர் இப்படியாய் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார் ரோமர் 6:6-7 வசனங்கள், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, பழைய வாழ்க்கை முறைகள், பழைய வாழ்க்கைகள், இன்றும் இயேசு இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் வாழுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், பாவத்திற்கு போய் நான் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. பாவ சரீரம் ஒளிந்து போக வேண்டும், எனக்கு நீதியின் சரீரம் வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பழைய மனுஷன், இயேசு பழைய மனுஷன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பாவ மனுஷன், நமக்குள்ளா இருக்கிற பாவ சிந்தனைகளை நான் சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய சிலுவையில், இயேசுக்கு அறையப்பட்ட சிலுவையில், பாவத்தை தாங்கி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு கூட நம்முடைய பாவ வாழ்க்கை அறையப்பட்டது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பழைய மனுஷன் போய்விட்டான். 7 வசனத்தில் வாசிக்கிறோம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நான் எல்லா உலக ஆசைக்கெல்லாம், பாவ இச்சைகளுக்கெல்லாம் நான் மரித்து போனேன் என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழுவோமானால் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருப்போம். இயேசுவுக்காக நம்முடைய பாவ சிந்தனைகளை, பாவ வல்லமைகளை இயேசுவுக்காக சிலுவையிலே அறைந்து விடுவோமாக. அங்கே 8 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவ்வளவு நாள் ஒருவேளை அருமையான பிள்ளைகளே, பாவத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் நமக்கு சொல்லுமானால், நாம் அறிந்திருப்போமானால் பாவத்திற்கு ஊழியம் செய்கிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிலுவையிலே அறைவோமாக, நாம் மரித்து போவோமாக. பாவ வாழ்க்கைக்கு மரித்து இயேசுவுக்கென்று உயிரடைவோமாக, பிழைப்போமாக. ஹல்லேலூயா. அதை தான் சொல்லுகிறார், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஹல்லேலூயா. இப்படி ஒருவன் பிழைத்திருப்பானால், இப்படி ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி பிழைத்திருப்பானால், ஹல்லேலூயா. அங்கே 5:22-23 வசனங்களிலே சொல்லப்பட்டது போல ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, ஒரு நன்மை உள்ள ஒரு வாழ்க்கை, வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஐயோ ஏன் வாழ்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற புலம்பலின் வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. இங்கே ஆவியின் கனி, ஆவியின் கனி அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அருமையான பிள்ளைகளே, நாம் ஆவியின் கனி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நாம் பாவத்தை ஜெயிப்போமாக. நம்முடைய வாழ்க்கை பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுவானாக. நான் கிறிஸ்துவுக்காக வாழுவோமாக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லும்படிக்காக. நான் இன்றைக்கு மரித்தாலும் அது எனக்கு லாபம், ஏனென்றால் நான் நரகத்திற்கு போக மாட்டேன், அது எனக்கு லாபம். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு போவேன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த ராத்திரியில் ஹல்லேலூயா மரித்தாலும் கூட நான் பரலோகத்திற்கு போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை, அதுவே கிறிஸ்துவிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லும்படிக்காக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு பாடல் கூட இப்படியாய் ஒரு பல்லவி உண்டு, இனி ஜீவிப்பது நான் அல்ல,
இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல. இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல. இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இப்படியாக நான் என்று சொல்லி வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இன்றைக்கு நான் பிழைத்திருப்பதோ கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாக கர்த்ததாமி நம் கிறிஸ்துவுக்களாய் வாழ்கிற ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த நாளிலே கிறிஸ்துவுக்களாக வாழும் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நான்கு பெரிய நன்மையை குறித்து நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் அந்த வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அல்ல, எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கம் அல்ல, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே, இயேசுக்காக பிழைத்திருக்கிற அந்த வாழ்க்கையிலே சாத்தானை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. சாத்தான் நம்மை வாழ்க்கையை எவ்வளவு அழுகைக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிறான். யாருடைய வாழ்க்கையெல்லாம் பிசாசினாலே அழுகைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில அந்த சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மூன்றாவதாக, நமக்கு சிலுவையை சுமக்கிற ஒரு தைரியம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சிலுவையை சுமக்கிற ஒரு தைரியம். ஹல்லேலூயா. கலங்காமல் பாடுகளுக்கு மத்தியிலே கலங்காதபடிக்கு வாழ்கிற ஒரு தைரியம். ஹல்லேலூயா. இது இயேசுவிலே வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் நான்காவதாக, நாம் வாழ்கிறது மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் வாழும்படிக்கு தேவ அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிறரை வாழ வைக்கும் அன்பு, கிறிஸ்துவிலே வாழும் ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து, இந்த நான்கு நன்மைகளை குறித்து நாம் சுருக்கமாய் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். நாம் பரிபூர்ணமடைகிற ஒரு வாழ்க்கையிலே வாழ்வோமாக. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மரணத்திற்குள்ளாக செத்து கொண்டிருக்கிறேன் என்கிற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. ஓ, இந்த உலகத்தின் பாடுகளுக்குள்ளாக நான் மரித்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மரணத்தின் வழி அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், அதற்கு மத்தியிலே நம்பிக்கை. அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு எதிராய் வருகிற எப்படிப்பட்ட வல்லமைகளாக இருந்தாலும் அதை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற பாடுகளை பார்த்து கலங்காதுபடிக்கு அதிலே தைரியம். ஹல்லேலூயா. நான் தான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று சொல்லி மாத்திரம் இல்லாதபடிக்கு மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அன்பு. ஹல்லேலூயா. இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த நான்கு காரியங்களை நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. இயேசு நமக்குள்ளாக வாழ்வாரானால், ஹல்லேலூயா, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஏசாயா 41:13 வசனத்திலே அவர் வாசிக்கிறார். வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அவர் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதிர்காலத்தை பார்த்து எதற்கு பயப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தேவன் கரத்தை பிடித்திருக்கிற ஒரு நன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படி அவர் துணை நிற்கிற அப்படிப்பட்ட வார்த்தையின் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. இது உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு சொல்கிறார், என் தேவனாகி உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய தேவன் அவருக்காக நாம் இன்றைக்கு பிழைத்திருப்போமானால், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருப்பாரானால், நான் வாழ்கிறது கிறிஸ்துவுக்காக என்று சொல்லி சொல்லுவது இருக்குமானால், அவர் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அவர் நமக்கு துணை நிற்கும் பொழுது நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, அதே அதிகாரத்தில் 18-19 வசனங்களை, அந்த அதிகாரம் முழுவதுமாக கூட நாம் வாசிக்கலாம், ஆனால் 18-19 வசனங்களை இப்பொழுது ஒரு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும். அருமையான பிள்ளைகளை, எதிர்காலத்தில் நமக்கு மேடுகளோ மேடான வழிகள் வந்தாலும் கூட அந்த மேடுகளில கூட ஆறுகள் உண்டு பண்ணுவார். பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும். என்னுடைய வாழ்க்கை இப்படி தாழ்ந்து பள்ளத்தாக்கு போல காணப்படுகிறதே என்று சொல்லி காணப்படுகிற நேரத்திலே கூட அங்கே ஊற்றுகளை கொடுப்பார். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும். ஹல்லேலூயா. வனாந்தரம், இப்படிப்பட்ட வனாந்தரமான வாழ்க்கையிலே என்ன நன்மை உண்டு என்று சொல்லி சொன்னால், அந்த வனாந்தரத்தை தானே அவர் தண்ணீர் நிறைந்த தடாகமாகவும் குளமாகவும் அவர் மாற்றுவார். வறண்ட பூமியை அவர் நீர்க்கேணிகளும் ஆக்கி, பூமி வறண்டு போயிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற இடத்திலே அங்கே தண்ணீர் உள்ள ஒரு கிணறையும் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 19வது வசனத்திலே தொடர்ந்து வாசிக்கிறோம், வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். நம்முடைய வனாந்தரம் முழுவதும் அது செழிப்பான காடு போல மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, எதிர்காலத்தை ஆண்டவர் இவ்வளவு நன்மையாய் மாற்றிவிடுவார். அருமையான பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை மேடு போல இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை பள்ளம் போல இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை வறண்ட பூமி போல இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவோமானால், அதை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் அவர்தான். வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் மத்தேயு 6:13 வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறாரே, அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர்தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு ஜீவன். ஆண்டவரே, உண்மை நான் விட்டு விலக மாட்டேன். அப்பா, உண்மையே நான் எனக்கு வாழ்க்கையாய் வைத்திருப்பேன் என்று சொல்லி, அப்போ எனக்கு எதிர்காலங்கள் எனக்கு நம்பிக்கையாய் மாறும்படிக்காக, என்னுடைய எதிர்காலங்கள் வறண்ட வாழ்க்கையா இல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா, அது தண்ணீர் தடாகமாகவும் நீர்க்கேணிகளாகவும் தண்ணீர் நிறைந்த கிணறுகளாகவும் நமக்கு கர்த்தர் மாற்றி தருவதற்காக, நம்முடைய வனாந்திரமான இடங்கள் எல்லாம் அது பசுமையான காடுகளாக, பசுமையான இடமாக மாறும்படிக்காக கர்த்ததாமே, பழங்கள் நிறைந்த மரங்கள், பழங்கள் கொடுக்கிற மரங்கள், உயரமாய் வளர்கிற மரங்கள், இதெல்லாம் நிறைந்த இடமாக நம்முடைய வாழ்க்கை மாறும்படிக்கு நாம் இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோமாக, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஒரு பாடல் கூட இப்படியாய் உண்டு, கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார், கரு பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார், கலங்கிடாதே
தீடாதே கர்த்தர்க்கரம் உனக்குண்டு பயந்திடாதே ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்தர்க்கரம் உனக்குண்டு பயந்திடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்தர்க்கரம் உனக்குண்டு பயந்திடாதே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. எதிர்காலத்தை பார்த்து பயமில்லாதபடிக்கு நம்பிக்கையோடு வாழும்படிக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழுவோமாக. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்க்கையிலே சாத்தானை கூட ஜெயிக்கிற ஒரு அதிகாரம் உண்டு. நமக்கு எதிராய் வருகிற எப்படிப்பட்ட சாத்தானுடைய வல்லமைகள், எதிர்த்து வருகிற எப்படிப்பட்ட சேனைகளாக இருந்தாலும் அதை ஜெயிக்கும்படிக்கான ஒரு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:19 வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அதிகாரம், அதிகாரம் கொடுக்கிறார். எதுக்கு மேலெல்லாம் அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பங்கள் மேலே அதிகாரம், தேள்கள் மேலே அதிகாரம், சத்துரு என்று சொல்லி சொல்லப்படுகிற சாத்தானுடைய வல்லமைகள் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் யார் தருவா இந்த உலகத்துல? பாவ வாழ்க்கையிலே இல்லாத ஒரு அதிகாரம் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு தருகிறார். அருமையான பிள்ளைகளே, எனவே நாம் பாவத்தை விட்டு விடுவோமாக. பிசாசை ஜெயிக்கும்படிக்கு யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அருமையான பிள்ளைகளே, சாத்தானுக்கு எதிர்க்கத்தக்கதான ஒரு அதிகாரம் வேண்டும் அல்லவா? அது எப்படி கிடைக்கிறது? ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு ஒன்று சொல்லி வாழும்படிக்காக இருக்கிற அவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு பெரிய அருமையான வாழ்வு இருந்தது. ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்வு, கவலை இல்லாத ஒரு வாழ்வு. அவர் பிசாசை எதிர்ப்பதற்கு பதிலாக அங்கே அவர்கள் ஹல்லேலூயா பிசாசு சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, பிசாசு சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிற அருமையான பிள்ளையே, பிசாசை நம்மளால விரட்ட முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு சொல்றதற்கு கீழ்ப்படுகிறவர்களே, பிசாசை விரட்டவே முடியாது. இந்த வசனம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுனால நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையா இருக்குமானால், என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில அறைந்திருக்கிறேன், நான் என்னுடைய சுயம் சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சிலுவையிலே நான் என்னை முற்றிலுமாய் அறைந்து விட்டேன், நான் இன்றைக்கு ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுதான் எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லி சொல்லுபடிக்கான இயேசுனுடைய வாழ்க்கை நமக்குள்ளா இருக்குமானால், ஹல்லேலூயா, பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அவன் வருவான், அவனை எதிர்ப்போமானால் அவன் ஓடி போவான்.
ஹலல்லூயா. அவன் வந்துதான் வந்து கொண்டுதான் இருப்பான். ஹலல்லூயா. அடிக்கடி வருவான். அவன் நம்மளை எப்படியாயிலும் தோற்கடித்து நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஜீவன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த சாத்தான் வருவான், நம்மை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வருவான். ஆனால் எதிர்ப்போமானால் அவன் ஓடி போவான். ஹலல்லூயா. சாத்தான் சொல்லுகிற காரியங்களை கேளாதிருங்கள். ஹலல்லூயா. சாத்தானுடைய பொறாமைகள் பேச்சுகள், பெருமை பேச்சுகள், ஹலல்லூயா, பாலிய இச்சைகள், ஹலல்லூயா, இதையெல்லாம் கேட்காதீங்க அருமையான பிள்ளைகளே. ஹலல்லூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசு சொல்லுகிறபடி நான் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசனுடைய டெக்னிக் எதையும் எடுத்துக்காதீங்க. ஹலல்லூயா. நான் சண்டை போடுறது, ஹலல்லூயா, எரிச்சலில் வாழ்கிறது, ஹலல்லூயா, இப்படிப்பட்ட சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியாதிருங்கள். ஹலல்லூயா. சாத்தானுடைய வலையிலே சிக்கிக்கொள்ளாமல் இருங்கள். ஹலல்லூயா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஹலல்லூயா. இப்படியா நாம் கீழ்ப்படியும் பொழுது அங்கே ஒரு பாடல் கூட இப்படி உண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிரானு பாரே. இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இப்படியே நாம் ஜெயம் பெறும்படிக்காக கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வோமாக. நாம் நம்முடைய வாழ்க்கை சிலுவையிலே அறையப்படட்டும். பாவ மனுஷன், அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுவானாக. நாம் வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி இயேசு என்னுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுவதாக. நிச்சயமாய் அந்த பேய்கள் பறந்தோடும். ஒருவர் நமக்கு எதிர்த்து நிற்பதில்லை, சத்துரு நமக்கு முன்பாக நிற்பதில்லை. ஹலல்லூயா. இப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் தருகிறாரே. ஹலல்லூயா. மூன்றாவதாக சிலுவையை சுமக்கும் தைரியம். ஹலல்லூயா. சிலுவை சுமக்கிற தைரியம். அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாடுகள் வந்தால் நமக்கு தைரியம் இருக்குமா? பாடுகளோடு மத்தியிலே நாம் கடந்து போவதற்கு தைரியம் வருகிறதா? ஹலல்லூயா. இயேசுவுக்காக வாழும் பொழுது இயேசுவுக்கு சிலுவை வந்தது. அந்த சிலுவையை பார்த்து அவர் பயப்படாதபடிக்கு தைரியமாய் அந்த சிலுவையை எடுத்து கொண்டு போகிறார். ஏனென்றால் சிலுவைக்கு பின்னாலே ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஹலல்லூயா. அது ஜீவன் பரிபூர்ணப்படும். ஹலல்லூயா. சிலுவைக்கு பின்பாக ஒரு ஜீவன் உண்டு. ஹலல்லூயா. எனவே சிலுவையை சுமப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த, அவர் பரிபூர்ணமான ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டிருந்தார். பாவமில்லாத ஒரு ஜீவன் உள்ளவராயிருந்தார். ஹலல்லூயா. பரிபூர்ண ஜீவன் உள்ளவராயிருந்தார். அந்த பரிபூர்ண ஜீவன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹலல்லூயா. அவர் அப்படி இருந்த அவருக்கு சிலுவையின் பாடு வந்தது. ஹலல்லூயா. அந்த சிலுவையின் பாடு வழியாக நாமும் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்லாமல் இருப்போமானால் அவருக்கு சீசராய் இருக்க மாட்டோம் என்று சொல்லி அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் லூக்கா 14:27 வாசித்தோம் அல்லவா, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஹலல்லூயா. 2 தீமோத்தேயின் 2:12 வாசிக்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஹலல்லூயா. 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஹலல்லூயா. நான் பிசாசை ஜெயித்த அதிகாரம் உள்ளவர்களாய் இந்த பூமியிலும் நாம் ஆளுகை செய்கிறவர்களாய், நமக்கு எதிராய் வருகிற எந்த வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை நமக்குள்ளாய் இருக்கும்படிக்காக நாம் அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டத்துக்கு நடுவில் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அருமையான பிள்ளைகளை, பேதுருவை எடுத்துக்கொள்வோமாக. பேதுரு அந்த சிலுவையின் பாடுகள் வருகிற நாளிலே அவர் இயேசுவை மறுதலித்தான். அருமையான பிள்ளைகளே, இயேசுவுக்காக வாழ்ந்தா எனக்கு பாடு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஹல்லேலூயா இயேசுவை மறுதலிப்பீங்களோ, அந்த பாடுகளுக்கு பின்பாக தான் நம்முடைய ஜீவன் இருக்கிறது, உயிர் தெழுந்த ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள். அந்த பாடுகளுக்கு நடுவிலே போகிற அந்த தைரியம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்கிறவர்கள் பாடுகளை சகிக்கிற ஒரு பலன் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பேதுருவை போல மறுதலிக்கிற வாழ்க்கை அல்ல, யூதாஸ் காரியத்தை போல மறுதலிக்கிற வாழ்க்கை அல்ல. இனிமேலும் இயேசுவை நம்பிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று சொல்லி சொல்வீர்களானால், யூதாஸ் காரியத்தை போல இருக்கிறவர்கள் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கை அழிகிறது. ஹல்லேலூயா. அது அழிவுக்கு நேராக போகிறது. அந்த சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்காக தான் அவன் ரகசியமாக தந்திரமாக திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓனாய். ஹல்லேலூயா. அவனை நம்பி நாம் எப்படி போவது? நாம் இயேசுவை நம்பி சிலுவை எடுத்து கொண்டு போனாலும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. பாடுகள் வழியாக போனாலும் கூட நமக்கு ஒரு ஆளுகை உண்டு. நாம் மறுதலிக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளை, பாடுகளுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டாம். கர்த்ததாமே இந்த காரியத்திலே நாம் சிலுவையை சுமக்கிற தைரியத்தை நமக்கு தரும்படிக்காக நாம் ஜெபிப்போமாக. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தருவாராக. நாம் கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு பாடல் கூட இப்படி ஆய் உண்டு. பாடுபட்டோருக்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே, கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவியே கொடுத்திடுவார். மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. உண்மையாகவே அவரோடு கூட பாடுபட்டுவோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. நாம் நான்காவதாக, பிறரை வாழ வைக்கிற அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில் உண்டு. தனக்கு தனக்கு எனக்கு எனக்கு என்று சொல்லுகிற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காகவும் மற்றவருடைய நலனுக்காகவும் வாழ்கிற ஒரு வாழ்வு, அப்படிப்பட்ட பிறரை நேசிக்கிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களை கூட அன்பு காண்பிக்க முடியாதபடிக்கு அவர்கள் பொல்லாதவர்கள் என்றும், அவர்கள் வேதனை உண்டாக்குகிறவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் மேல் வெறுப்பு வருகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பிறரை வாழ வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 5:44 வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அருமையான பிள்ளைகளே, எங்கள் வீட்டுக்குள்ளவே சத்துரு மாதிரி இருக்கலாம், அவர்களை சிநேகியுங்கள். உங்களுக்கு வெளியே இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஹல்லேலூயா, அக்கா தங்கச்சியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களாய் அவர்கள் காணப்பட்டாலும் சிநேகியுங்கள், வெறுக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது எப்படிங்க கூடும்? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், எப்படிங்க நாம் வாழணுமே? அருமையான பிள்ளைகளை, அது வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையே பரிபூர்ணமடையும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விட்டு வாழ்கிற வாழ்க்கை பரிபூர்ணமடையாது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அருமையான பிள்ளைகளை, உங்கள் வீட்டில்
உங்களை யாராவது சபிச்சா நீங்க திருப்பி சபிப்பீங்களா? ஹல்லேலூயா! நல்லா யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை சாபமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது? அப்படி வாழ, அப்படிலாம் செய்யக்கூடாது அருமையான பிள்ளைகளே. மற்றவர்களை ஆசீர்வதிக்க தான் வேண்டும். ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு சட்டம் உண்டு. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பா, எனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நான் நன்மை செய்ய முடியலை, பகைக்கிறவர்களுக்கு எப்படிங்க நன்மை செய்கிறது? ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, இது இயேசு சொல்லுகிற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அநேக காரியங்களிலே இது ஒன்று. ஹல்லேலூயா! உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா! வீட்டுக்குள்ளேயே நிந்திக்கிறவங்க இருக்கிறாங்களே, வீட்டுக்குள்ளேயே துன்பப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்காக அவங்களோட சண்டை போட்டு வேதனை உண்டாக்குகிற மரண வேதனை உள்ள வாழ்க்கை அல்ல இப்படி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா! சத்துருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை, நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை, ஜெபம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இது அல்லவா பரிபூர்ண ஜீவன்! ஹல்லேலூயா! மற்றது மரண வேதனை உள்ள வாழ்க்கை. இப்படி செய்ய முடியாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில மரண வேதனை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா! அங்கே லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33 37 வசனம் வரைக்கும் அங்கே சமாரியன் அந்த குற்றுயிராய் விடப்பட்ட, அந்த கல்லர் கையில அகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்ட அந்த மனிதனுக்கு அங்கே உதவி செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு கூட உதவி செய்கிறான். ஹல்லேலூயா! இந்த நாட்களிலே அவரை போல நான் உதவி செய்ய வேண்டும் எவ்வளவு தூரத்திற்கு என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, அங்கே பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, அந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து, தான் கொண்டு பிரயாணத்திற்காக கொண்டு வந்த திராட்சை ரசம், அவன் போகிற வழியில் தாகத்துக்கு குடிக்கிறதற்காக வைத்திருந்த திராட்சை ரசத்தை அவனுக்கு வார்த்து, அவனுடைய காயங்களிலே எண்ணெயை பூசி அவன் குடிப்பதற்கு திராட்சை ரசம் கொடுத்து, காயங்களை கட்டி, அவன் காயங்களை கட்டுவதற்கு அவன் தன்னுடைய வஸ்திரங்களை எடுத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி இவன் இன்றைக்கு கால்நடையாய் நடந்து போகிறான். ஹல்லேலூயா! குற்றுயிராய் இருந்தவன் வாகனத்தில் இருக்கிறான். வாகனம், சுய வாகனம் என்பது ஒரு கழுதை என்று சொல்லி வைத்துக் கொள்வோம், அல்லது அவன் ரதத்தில் வந்தானோ தெரியாது. அவன் சுய வாகனத்தில், தான் போக வேண்டும் என்று சொல்லி வந்த வாகனத்தில் அவனை ஏற்றி வைத்துவிட்டு அவன் பக்கத்திலே நடந்து போனான். அவன் ஒரு தங்குகிற சத்திரம், பராமரிக்கிற ஒரு சத்திரம், வியாதி உள்ளவர்களையும் பராமரிக்கிற ஒரு சத்திரம், அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே போய் கொண்டு போய் அவனை பராமரித்தான். அங்கே வச்சு பார்க்குறாங்க. ஹல்லேலூயா! இது மட்டும் இல்லை, அவன் மறுநாளிலே புறப்படும் பொழுது அந்த சத்திரத்துக்காரனுக்கு பணத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா! ரெண்டு பணம் என்கிறது 2 நாள் சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பணம் என்பது அந்த நாட்களிலே 1 நாள் சம்பளம். ஹல்லேலூயா! 2 நாள் சம்பளத்தை கொடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, சத்திரத்தை நடத்துகிறவன் கையிலே கொடுத்து, இவனை விசாரித்துக்கொள், நான் வேலை விஷயமாக பக்கத்தில் போகிறேன், ஒருவேளை இந்த 2 பணத்தை காட்டிலுமே அதிகமாய் அவனுக்கு செலவு பண்ணுவாயானால் அந்த மீதி செலவை நான் திரும்பி வரும்போது நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, அவன் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிறரை வாழ வையுங்கள். ஹல்லேலூயா! நான் அநேக இடங்களிலே நான் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். அந்த குற்றுயிராய் விடப்பட்ட அந்த கள்ளன், அவன் ஏன் குற்றுயிராய் விடப்பட்டான் என்று சொல்லி காரணங்கள் சொல்லுகிற பிரசங்கங்கள். ஹல்லேலூயா! ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது? கள்ளர் கையில ஏன் மாட்டி கொண்டான்? அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான் என்று சொல்லி ஒரு காரணம் உண்டு. அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் தேவனுடைய பட்டணம். தேவனுடைய பட்டணத்தை விட்டு எரிகோ என்கிற பாவம் நிறைந்த பட்டணத்திற்கு அவன் போனான். எரிகோ, அது தேவனுடைய பிள்ளைகள் அந்த சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்திற்கு போக முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற ஒரு பட்டணம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் அப்படி போனதுனால தான் அவன் அடிபட்டான், கலர் கையில் மாட்டிக்கிட்டான்,
எருசலேம் விட்டுட்டு போலாமாங்க, தேவனுடைய சபையை விட்டுட்டு போலாமா? அவன் போ தேவனுடைய சபையை விட்டுட்டு போனனால தானே உனக்கு இவ்வளோ வேதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. இவன் வந்து அவன் மேலே இருக்கிற குற்றத்தை கண்டுபிடித்து அவனுக்கு உதவி செய்யாமல் போகவில்லை. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் ஏதோ தவறு செய்தார்கள் அதனால் தான் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி, அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், ஹல்லேலூயா, அவர்கள் சொன்னது சரியாக இருக்கலாம், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்மையாக இருந்தாலும் கூட நாம் சத்துருவையே சிநேகிக்க வேண்டும், ஹல்லேலூயா. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், மற்றவர்கள் வாழ வேண்டும், ஹல்லேலூயா. அந்த கல்லர் கையிலே அகப்பட்ட அந்த மனிதன் இப்பொழுது பிழைத்து கொண்டான். அவன் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு புது வாழ்வை உண்டாகிவிட்டது, ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு புது வாழ்வு உண்டாக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமாக. நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு புது வாழ்வு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமாக, ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு புது வாழ்வு வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமாக. நம்மை எதிர்க்கிற பக்கத்து வீட்டுக்காரர்கள் சுற்றுப்புறத்தார் எல்லாருக்காக அவர்களும் வாழ வேண்டும், அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமாக. அப்படி வாஞ்சித்து சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போம், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, வாழ்வு என்று சொல்லி சொல்வது பலவிதமான கண்ணீர்களோடு வேதனைகளோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிற அந்த வாழ்க்கை, அது வாழ்வு என்று சொல்லி எப்படி சொல்வது? நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு வாழ்வு போல நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி இன்றைக்கு இயேசுவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கைக்கு வாருங்கள். இந்த வாழ்க்கையை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து கொள்ள வேண்டாம். இது சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, ஹல்லேலூயா. என்னுடைய சுயம், என் சுயத்துக்கு நான் வாழ போகிறேன், எனக்குன்னு சொல்லி இனிமே வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அந்த சுயம், பழைய மனுஷன், வேதனை உண்டாக்குகிற மனுஷன், பாவமுள்ள மனுஷன், கர்த்தருக்கு என்று சொல்லி வாழ முடியாத மனுஷனை சிலுவையில் அறைந்து போடுவோமாக. இந்த கொடுமை நிறைந்த உலகத்திலும் கூட இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த வாழ்க்கை அல்ல, இப்பொழுது இயேசுவினாலே அவருடைய அன்பினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை வாழும்படிக்காக அந்த சாப பாவங் சாப வியாதியை ஜெயித்து ஆவியிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, எதிர்காலத்தை பார்த்து நம்பிக்கையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கை, சிலுவையை சுமக்கும் தைரியமுள்ள ஒரு வாழ்க்கை, பிறரை வாழ வைக்கும் ஒரு அன்புள்ள ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் அப்பா உடைய பாதத்திலிருந்து உடைய வேத வசனங்களை தியானித்தோம் ஆண்டவரே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆண்டவரே, இப்படி சொல்லுபடிக்கு எல்லாருக்கும் உதவி செய்யப்பா. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், கிறிஸ்து இல்லாவிட்டால் எனக்கு ஜீவன் இல்லை, கிறிஸ்து அவனுக்கு ஜீவனாயிருந்தால் என்னுடைய மரணமும் கூட எனக்கு லாபம், எனக்கு ஆதாயம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிந்தனையோடு எதிர்காலத்தை பார்த்து தைரியமாய் வாழ்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே. பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லப்பா, நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பாடுகளுக்கு மத்தியிலே சிலுவையை சுமக்கிற தைரியமா உள்ள ஒரு வாழ்க்கையை, பாடுகள் வழியாய் போய் நாங்கள் ஜெயம் எடுத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் மற்றவர்களையும் வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை சபிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, மற்றவருடைய வாழ்க்கையை வாழ வைக்கிற ஒரு அன்புள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதே போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தைரியம் கொண்டு சொல்லும்படிக்காக
ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து நன்மை செய்யுங்க ஆண்டவரே. கண்மணி போல வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.